good. ஹாய் மக்களே, நீ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவ கோனியா ஃபால்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் பிளஸ் ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமா கோயில். ஆமா, முக்கியமா கோயில் இருக்கு, ஒரு சிவன் கோயில் இருக்கு மேல. திருவள்ளூர்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் நாங்கள் பைக்லயே டிராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. கொஞ்சம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பைக்கை பார்க் பண்ணி ஒரு 20 மீட்டர்லயே வேற லெவல் இன்ட்ரோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட்லாம் செம்மையாக இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பிரதர் ஆல்ரெடி வந்துட்டாரு, கேமராமேன் ஆல்ரெடி வந்துட்டாரு, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா செம்ம சில்னஸாக இருக்குது, சூப்பர் சில்னஸாக இருக்குது. ப்ளஸ் மழையெல்லாம் பெஞ்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் போல இந்த இடமே. அப்படியே போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல எனக்கு. சொல்லியிருக்காங்க வேணா போகும்போதே அப்படியே பார்த்துப்போம். எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு? போன போது 2 hours travel பண்ண வேண்டியது. 2 hours travel பண்ணுமா? அங்க போய் அங்க எப்படி இருக்கும்? காரியெல்லாம் இதே போல தான் இருக்கும். இதே போல தான் கரண்ட் முறடா. அங்க போய் ரீச் ஆன உடனே உடனே இதோட மோசமா மாறும். இன்னும் மோசமா இருக்கும் பாத்தீங்களா? ஓ, அப்ப எல்லாமே ஸ்டார்டிங் தான். அப்ப நான் வீட்டை எடுத்து வந்திருக்கனே, என்னால போக முடியும். மேல என்ன இருக்குமா? தண்ணிங்கனே இருக்கு. தண்ணி எல்லாம் எதுமே கிடைக்காது. ஆமா गाइस, எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வரதுக்கு முன்னாடி பைக் பார்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படினா வாட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஒருத்தருக்கு ரெண்டு வாட்டர் கேன் வாங்கிட்டாலும் ஓகே, 1 லிட்டர். ஏன்னா உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே சுற்றி எங்கேயுமே கடை கிடையாது, நீங்கள் வாட்டரும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் மேலே போகும்போது வாட்டர் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுங்க. சாப்பாடு வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க. கீழே வர ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் சாப்பிட்டு இட்லி எடுத்துன்னு வந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். ஆமாம், நாங்கள் வாங்க அப்படியே மூவிங்லே. ஆமாம், சில இதை சொல்ல ஆரம்பிப்போம். வாங்க பாட்டிலோட இருக்கு பாத்துருங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்குல்ல. இது கோயில், இந்த இடத்துல வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டிலாம் உடச்சி போட்டுருவாங்க. பாட்டில் உடச்சி போடுறது, இங்கே நிறைய பேர் செருப்பு இல்லாமல் கூட நடந்து வருவாங்க. பாட்டை உடச்சி வர வச்சுருக்காங்க. கொஞ்சம் இதை பற்றி யோசிங்க. செருப்பெல்லாம் மந்து போயிட்டுருக்காங்க. பாட்டில் உடச்சு போட்டால் என்ன வருது? ஆ, சூப்பர் ப்ரோ, கரெக்டாக ஸ்டிக் எடுத்துருக்கிறீங்க. தூக்கிறதுக்கே நீங்கள் ப்ரோ.
மேல எத்தின போயிட்டு நடந்து கீழே இறங்கும் போது குத்துறோம் வந்தா இந்த பக்கம் குடுகுன்னு ஓடுறேன் 3 கிலோமீட்டர் நடக்கும் அதுக்கு பேர் தான் புத்து மண்தர இந்த பக்கம் கொஞ்சம் குயிக்கா போலாம் இப்போ நம்ம வந்த பாதை தான் கல்லு கல்லா இருந்துச்சு இப்போ இப்போ நம்ம இந்த சைடு தான் போனும் என்ன மணி பண்ற நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி இருக்கோம் டயர்ட் ஆகாது கிலோ கணக்குலயா இது கேமரா கேட்ச் இது கேமரா மேனுக்கு இது கேமரா தூக்கி வச்சிட்டு போறானே குடிச்சிங்களே எங்க ஏன் ஜூஸ் காணோம் உங்க வாங்கல கேமரா போய்டுமோ எழுதிக்கிட்டீங்க மூச்சு வாங்குதா உட்காரு அதுக்கு தான் உட்காந்துருங்களா வாங்குது உட்காந்து தானே ஆகணும் இல்லைன்னா கொலை பண்ணுறவங்க பாட்டி மாதிரி காலை வச்சு ஏன் பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருந்தோம் இப்போ ஃபுல் டவுனில் போகிற மாதிரி பாதை இருக்கு பாதி தூரம் கடந்துட்டோம் இன்னும் அரை கிலோமீட்டர் தான் இருக்கு கோயில தாண்டினதுக்கப்புறம் டவுன் ஆகுது ஆமாம் இப்போ கொஞ்சம் சாட்டர் என்னென்ன பண்ணுறா பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குதா இருங்க இருங்க தொங்குங்க இந்த குரங்கெல்லாம் கூட்டினு வந்திருக்கோம் பாருங்க தொங்குங்க நல்லா நல்லா காலை தூக்குங்க வலிக்குதுயா கைய அப்படிதான் வலிக்கும் என்ன தம் சூப்பரா இல்ல கம்மியா இருக்குது பிரம்மாண்டமா எவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த லொகேஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி இங்க பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா இருக்கு நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்க தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு செம்ம தண்ணி இருக்கும் அந்த போட்டோஸ் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா
ஹாய் கைஸ், எப்படியோ ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். எல்லாம் இருக்கிற நிலைமைய பார்த்தாலே தெரியும் ட்ரெக்கிங்கோட டிஃபிகல்ட்டி எவ்வளோன்ட்டு. ஆக்சுவலாக ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்று இறக்குமா இருக்குது. கொஞ்சம் மழை ஏறுற மாதிரி இருந்தது இல்லாமல் ஒரே காரணம் மண்ணு மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக பாருங்க ஒரு இடத்துல, நீ வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமாம், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஹைட்டாக இருக்கும், ஒரு கல் ஏற்ற இறக்குமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போறனால கால் நாடு கிடு 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 கிடுன்னு நடுங்குது, ஒன்றும் முடியல. இன்னொரு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கால் நடுங்குது. ஏன்னா எனர்ஜெட்டிக்கே ஃப்ரூட்ஸ் எதனா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். மலை ஏறுறதுக்கே கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்கா பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே என்ன சொல்றது, செங்குத்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில இடம்லாம் உங்களால ஏற முடியாது. வெயிட் வச்சிருந்தீங்க அப்படின்னா சுத்தமா ஏற முடியாது, பயங்கர டயர்ட் ஆயிடுவீங்க கொஞ்ச நேரத்திலேயே. அதனால் பேகை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக எடுத்துருங்க. தண்ணி முக்கியமாக எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க ஸ்பிட் பண்ணி ஆளுக்கு ஒரு லிட்டர் இல்லை 2 லிட்டர் கூட எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கேருந்து கோயில் கிட்ட போகிற வரைக்குமே தண்ணி கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆமாம், லஞ்சு வேணா எடுத்துங்க. எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இல்லை, ஸ்நாக்ஸ் வந்து இந்த பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் எல்லாமே சேஃப் தான், பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நானும் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிருக்கோம். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை டைமு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நல்ல ஃபால்ஸ் நல்ல தண்ணி இருந்துச்சு, ஃப்ளோ இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் மழை டைம்ன்றதுனால நம்பி போனோம். பட் எடுத்துகிட்டு வந்தோம்பா, குடை எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோவே தண்ணியே இல்லை. ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து போங்க. ஒரு செப்டம்பர் நவம்பர் டைமில் போங்க. போகிறதா இருந்தால் மேலே கோயில் இருக்குது, ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கேங்காக போங்க. முக்கியமாக இந்த பௌர்ணமி சிவராத்திரி அப்புறம் வேற என்னடா அமாவாசை டைம், அமாவாசை டைம் சிவனுக்கு இந்த டைமில் வந்து நிறைய கேங்ஸ் போவாங்க. இதை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் வந்து காலியாக தான் இருக்கும். அந்த ஆமாம் அந்த டைமில் சேஃபாக போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஃபேமிலி, ஒரு டெம்பிள் ரிலேட்டட், ஒரு ரிலீஜன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய சுற்றுலாத்தனம் நீங்கள் வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க காலெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகுது, வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து நான் முன்னாடி சொன்ன போல யாரும் இங்க பாட்டில் எல்லாம் போடாதீங்க, கீழே உடைச்சு போடாதீங்க. உங்க எல்லாரும் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான், உங்க வீட்டுல இருந்து கூட வரலாம். இதுல அவங்க காலில் குத்தி டேமேஜ் ஆகலாம். தயவு செய்து அந்த தேவையில்லாத விஷயத்துக்காக வந்து டெம்பிளை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. அதுவும் இல்லாம நம்ம போனது இந்த வழி பாருங்களேன், இந்த இந்த வழியில போவோம், நம்ம வேற வழியில வருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே இந்த வழியில போனோம், நம்ம வந்தது இந்த வழி. இந்த வழி ஆனா எப்படி மாறணும்னு தெரியல. எங்க கூட இன்னொரு கேங்கும் இதே மாதிரிதான் வந்து இப்பதான் போனாங்க. எப்படி வழின்னு எங்ககிட்ட கேட்டு போனாங்க. உங்களுக்கும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாறி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங், இது மாதிரி அவுட்டோர்ல போய் குக் பண்றது பிளஸ் ட்ரக்கிங் டிராவல் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்கு. இன்னும் மேலும் மேலும் இன்னும் வர வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள விட்டுருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய் கைஸ்.